வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதல் இருக்கிறதுக்காக ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் பலமுறை இந்த மாதவிடை சார்ந்த பல்வேறு சந்தேகங்கள், அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி, ஒரு தெளிவான விளக்கம் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. பொதுவாக மாதவிடாய் அப்படின்னு சொல்லும் போதே கொஞ்சம் கஷ்டமான நாட்கள், வலி இருக்கும் அப்படின்றது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா லைட்டான வலியை கூட அதிகப்படியான வலின்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு சிலர் அதிக வலி இருந்தாலும் இது நார்மல், பெண்களாக இருந்தால் அதை பொறுத்துட்டு தான் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ பெற்றோர்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க, அதனால் வந்துட்டு கண்டிப்பாக அந்த டைமில் ஒரு பெயின் கில்லர் டேப்லெட் கொடுத்துட வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு வலி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நார்மலாக பெயின் கில்லர் கொடுத்துடுறாங்க. இன்னொரு பக்கம் அதிகப்படிவான வலிகளையும் பெண்கள் தாங்கிக்கிறாங்க. அதில் எந்த வலி வந்துட்டு நார்மலான வலி, எது வரைக்கும் நம்ம தாங்கிக்கலாம், வலிச்சதுனா என்ன மாதிரியான சிம்டம்ஸ்னால வலிக்கக்கூடிய காரணம் இருக்கு, அதை பற்றியும் சொல்லுங்க. கண்டிப்பாக. யூஸ்வலாக பெயின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சுகர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ரெண்டு பேருக்கும் பொதுவாக ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள், உடஞ்சிருச்சு, போன் ஃப்ராக்சர்னா ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம், ஸ்கேன் பார்க்கலாம். இந்த வலி அப்படிங்கிற விஷயம் மட்டும் நம்ம வந்து இவ்வளோதான் அப்படின்னு சொல்ல முடியாது. யூஸ்வலாக நானே கேட்பேன் பேஷண்ட்ஸ்ட்டாக, உங்கள் பெயினுக்கு வந்து நீங்களே ஒரு மார்க் சொல்லுங்கள். போன தடவை ஒரு 10 marks இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தடவை எவ்வளோ மார்க், நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க, எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு. ஸோ அந்த வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வலிகளுக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ யூஸ்வலாக மாதவிடாய் போது வலிகள் அப்படிங்கிறது இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. ஆனால் அதை பொறுத்து கொள்ளக்கூடிய அந்த டாலரபிள் லெவல் இருக்குது பார்த்திங்களா, அது நபருக்கு நபர் வந்து பார்த்திங்கன்னா வேறுபடும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து வலிகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வலிகளை வந்து இரண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே குறிப்பாக திருமணமாகாத பெண்களுக்கு, இளம் அந்த அப்போது தான் வந்து மாதவிடாய் வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களா, அவங்களுக்கு வரக்கூடிய வலிகள். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா திருமணமான பிறகு, இல்லை கொஞ்சம் ஏஜ்டான இதில் ஒரு 25 மேலே வரக்கூடிய வலிகள். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறப்புறுப்பு சம்மந்தமாக, அதாவது யூட்ரஸ், ஓவரி, இல்லை அந்த இடுப்பு பகுதி, கூபக பகுதிகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய வலிகள். ஸோ அதுதான் முக்கியமாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் நிலையில் வரக்கூடிய வலிகள். யூஸ்வலாக மாதவிடாயின் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பல சொல்லியிருக்கோம் அந்த கருப்பை அகப்படலம் வந்து பார்த்திங்கன்னா கருத்தங்கலை அப்படின்னா வெளித்தள்ளக்கூடிய அந்த நேரம் தான் இந்த மாதவிடாய். ஸோ அந்த நேரத்தில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கருப்பை அகப்படலம் மாதம் மாதம் வந்து மாறிக்கொண்டே வரும். அதில் வந்து நிறைய இரத்த நாளங்கள் இருக்கும். ஸோ அந்த இரத்த நாளங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா ரத்தத்தை கொடுத்து, ஸோ வெளியே மாதவிடாய் வெளியே அது வந்து வரும். ஸோ அப்போ வர்றப்ப இன்னும் கொஞ்சம் அந்த கர்ப்பப்பை கொஞ்சம் சுருங்கி விரியணும் பார்த்திங்களா, கொஞ்சம் டைட்டனிங் பண்ணணுங்கிறதுக்காக ப்ரோஸ்டாகிளாண்டின் அப்படிங்கிற ஒரு சுரப்பி வந்து சுரக்கும். ஸோ அது சுரக்கிறப்ப அது சுருங்கி விரியும். சுருங்கி விரிகிறப்ப அந்த உள்ளே இருக்க அந்த கருப்பை அழுக்குகள், அந்த பழைய அகப்படலம் இருக்குது பார்த்திங்களா, அது வெளித்தள்ளப்படும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் நடக்கிறப்ப அந்த வலிகள் வரக்கூடிய காரணம். வலிகள்னு சொல்ல முடியாது, அந்த கருப்பை சுருங்கி விரியதற்குரிய காரணம். இது சில சமயம் கொஞ்சம் அதிகமாக கான்ட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நார்மலான நிலையில் சொல்கிறேன், இப்போ ஒரு பருவம் எய்த பொண்ணு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு முதல் ஒரு 5 வருட காலம் 6 வருட காலம் இந்த மாதிரி வலிகள் வந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்களோட பெயின் தாங்கக்கூடிய நிலை வந்து இல்லாமல் இருக்கலாம். இல்லை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பை வாய் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுருங்கி இருக்கும், ஏன்னா இளம் வயது பெண்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா அது வெளித்தள்ள முடியாத நிலையில் கொஞ்சம் ஃபோர்ஸாக கான்ட்ராக்ஷன் பண்ணி வெளித்தள்ளப்படும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து வலிகள் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் யூஸ்வலாக முன்னாடி சொல்லுவாங்க, ஓகே உங்களுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி பீரியட்ஸ் அப்போ வலி இருக்கா, திருமணமான பிறகு, குழந்தை பிறந்த பிறகு இது நார்மலாக ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பல பெண்களுக்கு அது நார்மலாகவும் ஆயிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா குழந்தை பிறப்பு அப்படிங்கிறப்ப அந்த கருப்பை வாய் வந்து நல்லா அகன்றும். ஸோ அதுக்கடுத்து வரக்கூடிய மாதவிடாயின் போது வலிகள் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க நார்மலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் வருவதற்கு ஒரு நாட்களுக்கு முன்னாடி, குறிப்பாக வந்து ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி அடி வயிற்றில் வந்து கொஞ்சம் லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கும். மாதவிடாய் உதிரப்போக்கு ஆரம்பித்தவுடன் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வலிகள் இருக்கும். சிலருக்கு அந்த மொதல் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழிச்சல் இருக்கும், தலை சுற்றல் இருக்கும், வாந்தி, குமட்டல், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நார்மலான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அவங்களுக்கு அந்த கருப்பை வாய் வந்து அவ்வளோவா அகண்டு இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு பிரச்சனையாக இருக்கும். இதற்கு வந்து பெருசாக ஒன்றும் சிகிச்சை தேவையில்லை. அந்த மாதவிடாயின் போதுன் மற்றும் மாதவிடாய் அழுக்குகளை வந்து நீக்குவதற்கு 3 மாதத்திற்கு 1 முறை கருப்பை அழுக்குகளை நீக்கும் பிரத்யேக சித்த மருந்துகள் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டால் போகுதும். இது இல்லாமல் நோய் நிலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக
பெண்களுக்கு வலிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம சொல்லக்கூடிய அந்த எண்டோமெட்ரியோசிஸ், அதாவது பெண்களுக்கு அந்த கருப்பையின் அகப்படலம், யூஸ்வலாக கருப்பையில் அந்த உள்பகுதியில் மட்டும் இருக்கணும், அதை தவிர்த்து கருப்பையை தவிர்த்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் செனப்பை மேலே ஒட்டி இருக்கிறது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த கருக்குழாய் மேலே வந்து ஒட்டி இருக்கிறது, இல்லை அடி வயிற்று பகுதிகளில் ஏதாவது ஒரு உறுப்புகள் மேலே படிந்திருக்கும். என்ன அப்படின்னு காரணம்னா இது மோஸ்ட் ப்ராப்ளி யாருக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசேரியனோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சி செக்ஷன், இன்னும் இதற்கு வந்து தீர்வான இதனால தான் வருதுன்னு சொல்ல முடியல. பட் யூஸ்வலாக கர்ப்பப்பை அப்படிங்கிறது வந்து ரெட்ரோவர்ட்டர் பின்னோக்கி வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாதவிடாயின் போது அந்த கருப்பை கழிவுகள் வந்து வெளியே வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் போன்ற விஷயங்களால் அவங்களுக்கு வந்து முன்னோக்கி லைட்டாக இருக்கிறப்ப அவங்களுக்கு அந்த கருப்பை கழிவுகள் வெளியே வராமல் லைட்டாக வந்து எப்படி நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எதிர்கழித்து போகுதோ மேலே உணவு குழாய்க்கு ஏறுதோ அதே மாதிரி அது கருக்குழாய்க்கு போகிறது, இல்லை சினைப்பை மேலே படுறது, இல்லை வேறு எங்கேயாவது இடப்பட்ட இடத்துல வந்து தெளித்திருக்கும். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் மாதிரி, நம்ம அப்போ வந்து கலவை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நாட்பட்ட நேரத்தில் சிமெண்ட் கலவை என்ன ஆயிரும், இறுகி போயிடும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இறுகலாக படிந்து கொள்ளும். ஸோ அடுத்து ஒரு மாதவிடாய் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடாயின் போது இந்த கருப்பை அகப்படலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த குழாய்கள் எப்படி அதிகமாக போஷித்து அந்த இடத்துல வந்து அதிகமாக உதிரப்போக்கு இருக்கோ அதே மாதிரி இந்த கருப்பை அகப்படலம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கேயும் வந்து ரத்த குழாய்கள் அதிகமாக போய் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீடிங்கை ஏற்படுத்தும். ஸோ அப்போ ப்ளீடிங் ஏற்படுத்துகிறப்ப அவங்களுக்கு அதிகமான வலி, குருதிப்போக்கு இந்த மாதிரி விஷயம் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கிறவங்க அதற்குரிய வகையில் சிகிச்சை எடுத்து அந்த கருப்பை அகப்படலம் எங்கேயெல்லாம் இருக்கோ அதை வெளித்தள்ளும் வகையில் சிகிச்சை எடுத்தால் அவங்களுக்கு அந்த வலிகள் வந்து சரியாயிடும். அடுத்து அடினோமயோசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பை அகப்படலமானது அப்படியே அந்த நம்ம கருப்பை இருக்குது பார்த்திங்களா அந்த திசுக்குள்ளே அந்த மசல்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போய் பொதிஞ்சிடும். ஸோ ஒரு கேக்கில் வந்து எப்படி வந்து இந்த டியூட்டி ஃப்ரூட்டி இந்த இதெல்லாம் போட்டு செரீஸ்லாம் போட்டு உள்ளே புதஞ்சிருக்குமோ அதே மாதிரி போய் புதஞ்சிக்கொள்ளும். எப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் ஏற்படுறப்ப அப்பையும் இவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கேருந்து குருதிப்போக்கு இருக்கும். எண்டோமெட்ரியோசிஸை விட அடினோமயோசிஸ் இருக்கவங்களுக்கு இன்னும் அதிகமாக வலி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அவங்களுக்கு கருப்பைவானது வந்து இன்னும் இதெல்லாம் இந்த இதெல்லாம் உள்ளே போய் புதஞ்சிருக்கனால இன்னும் கொஞ்சம் பெருசாக வீக்கமாக இருக்கும். 19 சென்டிமீட்டர் இருக்கிற அளவு கூட இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ என்ன ஆகும், அது இன்னும் பெருசாகிறப்ப இந்த கர்ப்பப்பை ரொம்ப அதிகமாக சுருங்கி விரியும், பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளையும் அது இடிக்கும், அதே மாதிரி இடுப்பு பகுதியிலும் இடிக்கிறப்ப இடுப்பு வலி, தாங்க முடியாத வலிகள் வந்து ஏற்படும். அங்கேயும் முறையாக வந்து பார்த்திங்கன்னா இதை வெளித்தள்ளிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிகள் இருக்காது. இது இல்லாமல் சில சமயம் கர்ப்பப்பையிலையோ இல்லை அந்த பக்கத்து பகுதியிலையோ ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டு அங்கு நீர் தேங்கி இருந்ததுன்னா அதையும் வெளியேற்றும் சமயத்தில் இந்த கர்ப்பப்பையில் வந்து பார்த்திங்கன்னா வலிகளானது வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஸோ சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை கட்டிகள் இருக்கும். பட் கர்ப்பப்பை கட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப நிலையில் ஒரு சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் இருக்கிறப்பெல்லாம் வலிகள் அவ்வளோவா இருக்காது. ரொம்ப முற்றிய நிலையில் வந்து அதிகமான அளவு 9 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் அப்படிங்கிற நிலையில் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே ரத்த நாளங்களும் அதிகமாக வரும் பொழுது அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பை ரொம்ப சுருங்கி விரிகிறப்ப வலிகள்னு வரும். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய அந்த இரத்த நாளங்கள், ரத்த ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா சீராக இருக்காது. அந்த திசுக்களுக்கு வரக்கூடிய ஆக்சிஜன் வந்து தடைப்படும். ஸோ தடைப்படுறப்ப அந்த மசலுக்கு வந்து ஆக்சிஜன் அவ்வளோவா கிடைக்காத பொழுதும் வலிகள் வந்து ஏற்படும். ஸோ இது எல்லாமே அந்த முதலில் நான் சொல்லக்கூடிய அந்த முதல் நிலையான பெண்களுக்கு, இளம் பெண்களுக்கு வரக்கூடிய சூதக வலின்னு சொல்லுவாங்க, கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய வலியானாலும் சரி, அல்லது இந்த மாதிரி நேரத்தில் இந்த நோய் நிலையில் வரக்கூடிய வலிகளானாலும் சரி, எல்லாமே குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத்திரைகள் மட்டும் இதற்கு தீர்வாகாது. என்ன காரணம்னா மாத்திரைகள் ஓரளவுக்கு பெயின் ரொம்ப பொறுக்க முடியலன்னா மாத்திரைகள் எடுத்துக்கலாம். பட் மாத்திரைகள் எடுத்துக்கொள்கிறப்ப ரொம்ப நாட்பட்ட நாளாக எடுக்கிறப்ப சிறுநீரக பிரச்சனை அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அது அடினோமயோசிஸோ இல்லை எண்டோமெட்ரியோசிஸோ இல்லை சின்ன சின்ன ஃபைப்ராய்ட்ஸோ எதுவாக இருந்தாலும் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும், ஸோ இதை வெளித்தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக கர்ப்பப்பையில் வந்து மூளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் போகும். ஸோ இந்த மாதிரி இருக்குது, இது வெளித்தள்ளணுங்கிறப்ப அது இன்டர்னாக வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா மோட்டார் நர்வ்ஸை இது பண்ணி கர்ப்பப்பையை வந்து சுருங்க வைக்கும். இப்போ நம்ம பெயின் கில்லர்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பப்பை சுருங்கி விரியும் தன்மை வந்து அது மேலே போகும். பெயின் இல்லை அப்படிங்கிறது போனோடனே அந்த கர்ப்பப்பை சுருங்கி விரியும் தன்மை குறைஞ்சி போயிடும். ஸோ வலிகள் இல்லாமல் இருக்கும், கருப்பைக்குள் இருக்கும் பிரச்சனை போகாது, அளவுகள் கடந்து தான் போகும். அதனால் வலி மாத்திரைகள் போடுவது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு தவறான விஷயம். அப்போ நாங்கள் இப்படியே பொறுத்துக்கிட்டே இருக்கணுமா டாக்டர் அப்படின்னா கிடையவே கிடையாது. ஸோ அவங்க பிரச்சனைகள் குறையிறப்ப அதை நான் சொல்கிறது
உங்களோட பெயின் மார்க் ஒரு 10 அப்படின்னா படிப்படியாக வந்து குறையும். அடினோமையோசிஸ்க்காகவும் எண்டோமெட்ரியோசிஸ்க்காகவும் வந்து கர்ப்பப்பையை எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியமில்லாத ஒரு விஷயம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வரும். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா மெனோபாஸ் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் வந்து அந்த இது அப்படியே வந்து ஒன்ஸ் மெனோபாஸ் ஆயிடுச்சுன்னா அங்கே சுத்தமாக ஹார்மோனல் சப்ளை இருக்காது. அந்த அடினோமையோசிஸ் எண்டோமெட்ரியோசிஸ்லாம் நம்ம எப்படி வந்து கருகி போயிருமோ, ஸோ அதே மாதிரி இது கருகி போயிடும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால் மாதவிடாயின் போது ஏற்படக்கூடிய வழியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப பெருசாகவும் எடுத்துக்க வேண்டாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பருவம் எய்த பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லணும். ஏன்னா ஸ்கூலுக்கு போனோன்னே அந்த புதுசாக அந்த குழந்தைகளுக்கு எல்லாரும் சொல்கிறதுனா ஏஜ் அட்டன் பண்ணிட்டா இனிமேல் உனக்கு ரொம்ப வலிக்கும் அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத பயம். ஸோ அதுவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி முன்னாடி வந்து குழந்தைகள் ஒரு காய்ச்சல் வந்தால் நம்ம லீவ் போடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடுதோ, அதே மாதிரி ஏஜ் அட்டன் பண்ணால் நம்ம வந்து லீவ் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து வந்துடும். ஸோ இது ஒரு சாதாரண விஷயம் தாமா, சாதா சுருங்கி விரியும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிடும். அதே மாதிரி அந்த பருவம் எய்தவுடன் என்ன பண்ணணும்னா, யூஸ்வலாக அந்த பெண் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முதல் 5 நாட்கள் எள்ளு முட்டாயோ, கருப்பு எள்ளு மிட்டாயோ, இல்லை எள்ளு கஷாயமோ, எள்ளுருண்டையோ, அந்த மாதிரி விஷயமும், அடுத்த 6வது நாட்கள்லேருந்து 14வது நாட்கள் வரை வந்து பார்த்திங்கன்னா உளுந்தங்களி. ஸோ கருப்பு உளுந்து மாதிரி பெண்களோட அந்த கர்ப்பப்பையை வந்து பலப்படுத்துறது எதுவுமே கிடையாது. அது மாதிரி இந்த கருப்பு உளுந்து, இந்த ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய இந்த கருப்பியல், இதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டோ எஸ்ட்ரோஜன் இருக்கும். யூஸ்வலாக வந்து ஹார்மோனல் வெளியிலேருந்து உற்பத்தியாகி நம்ம எடுத்துக்கிறது அது அவ்வளோ நல்லது கிடையாது. பட் ஃபைட்டோ எஸ்ட்ரோஜன் நம்ம உடலில் எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது, அதனால் எந்த பக்க விளைவுகளும் கிடையாது. ஸோ இந்த ஃபைட்டோ எஸ்ட்ரோஜன்லாம் இந்த விஷயத்தில் இருக்கனால இந்த மாதிரி இதை எடுத்துக்கணும். அடுத்து 15வது நாட்கள்லேருந்து மாதவிடாய் வரும் வரை வந்து பார்த்திங்கன்னா வெந்தயக்களி, வெந்தயக்கஞ்சி, இதை வெந்தயக்களியாக சாப்பிட்றது தான் நல்லது. இந்த உளுந்து களி, இந்த வெந்தயக்களிலாம் நிறைய பேர் நெய் சேர்ப்பாங்க. ஸோ நெய் சேர்க்கக்கூடாது. முக்கியமாக அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் போன்ற விஷயம் சேர்க்கணும். ஸோ நல்லெண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பைக்கு நல்ல விஷயம். இதை ஃபாலோ பண்ணாலே போதும், கண்டிப்பாக பெண்களுக்கு மாதவிடாயின் போது வழிகள் ஏற்படாது, ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைப்ராய்டு, அடினோமயோசிஸ் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாது. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேம், குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான். உங்க வயசு? 28 மேம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம்மா. ஹலோ மேம், சொல்லுங்கம்மா. எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குமா? ஓகே, எவ்வளவு காலமா இருக்கு? 4 வருஷமா இருக்கு. சரிமா. எனக்கு தூக்கமின்மை இருக்கு, எது எதனால இருக்குமா? ஆனா 1.2 நார்மலா தூக்கமின்மை இருக்கு, நரம்பு சுண்டி இழுக்குமா? தூக்கமின்மை இருக்கு, நரம்பு சுண்டி இழுக்குது, தொண்டைக்குழியில தைராய்டு பிரச்சனை இருக்கு. சரியில்ல, தொண்டைக்குழியில ஏதாவது உங்களுக்கு அடைக்கிற மாதிரி இருக்கா? அதெல்லாம் இல்ல மேம். முதல் முதல்ல வந்து என்ன பிரச்சனைக்காக நீங்க போய் மருத்துவர்களை பார்த்தப்போ உங்களுக்கு தைராய்டு இருக்கிறது தெரிஞ்சது? கழுத்துக்கு முன்னாடி வீங்கி இருந்தது. முத முத டெஸ்ட் பண்றப்ப TSH லெவல் எவ்வளவு இருந்தது? சரி, ஓகே. இப்போ நீங்க 4 வருடமா எடுத்துட்டு இருக்கீங்க, இப்போ எவ்வளவு இருக்கு TSH லெவல்? 1.2 இருக்கு. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4 வருடத்துக்கு முன்னாடி எவ்வளவு மாத்திரைகள் எடுத்தீங்க, இப்போ எவ்வளவு மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்க அளவுல? 100 இப்போ 25ல இருக்கீங்க. ஹலோ. ஓகே, பரவாயில்ல, 100ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ 25ல இருக்கீங்க. உங்க மருத்துவர்கள் குறைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சீரா தான் போயிட்டு இருக்கணும். இப்போ இந்த தொண்டையில முன்பக்கம் இருந்த வீக்கம்லாம் இப்போ இல்லாம இருக்கா? ஆமா, வீக்கம் இல்ல. சுத்தமா இல்ல. சரி, நார்மலாக இருக்கு. அதாவது யூஸ்வலாக அப்படிமா, நீ தைராய்டு அப்படிங்கிறது ஒரு இந்த கிளாண்டில் மட்டும் வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. உடல் முழுதும் இருக்க அத்தனை செல்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய செயல்பாடுகள் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை வந்து தைராய்டால் தூக்கமின்மை இருக்குமா அப்படிங்கிறத விட நீங்கள் சரியாக தூங்காமல் இருந்தீங்க அப்படின்னா கூட தைராய்டு பிரச்சனைகள் வந்து அதிகமாகும். உங்களுக்கு மனவேதனை இல்லை மன அழுத்தம் இல்லை வேறு ஏதாவது காரணங்களால் நைட்டு தூங்காமல் இருக்கீங்களா? இருக்கி போகுது அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா மலச்சிக்கலும் வந்து தைராய்டு வந்து ஜாஸ்தி பண்ணும்.
அதாவது இந்த தைராய்டு அப்படிங்கிற ஹார்மோன் வந்து எப்படி நான் எல்லா இடத்துலையும் ஒரு இது பாதிப்புகளை உண்டு பண்ணுதோ அதே மாதிரி நம்ம இரவு தூங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து சுரக்கும். விடிய காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே செரட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன், டோப்பமைன் இந்த மாதிரி ஹார்மோன்கள் வந்து சுரக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த தைராய்டு ஹார்மோன் இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். நீங்கள் வந்து ஒரு 2-3 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தைராய்டு மாத்திரையை நிறுத்தி பார்த்துட்டு உங்கள் டிஎஸ்ஹெச் லெவலை எடுத்து பாருங்கள். அப்பையும் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே சீராக தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப ஒரு 6-7 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்மோனல் வந்து லெவல் வந்து சீராக இல்லை அப்படின்னு உங்கள் மருத்துவர்கிட்ட வந்து போய் பாருங்கள். என்னென்னா இந்த தைராய்டு ஹார்மோன் இந்த மாதிரியும் டிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த செரட்டோனின் மெலட்டோனின் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். ஸோ மாற ஆரம்பிக்கிறப்ப தூக்கம் வந்து சரியாக வரவே வராது. அதே மாதிரி தூக்கம் இரவு முழுவதும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் கண்டிப்பாக ஏற்படும். திருப்பி இந்த மலச்சிக்கல் திருப்பி இந்த தைராய்டு ஹார்மோனோட சுரப்பை வந்து பாதிக்கும். அதாவது T3 T4 லெவலை வந்து கம்மி பண்ணும். அதை அதிகரிப்பதற்கு வந்து TSH லெவல் வந்து அதிகமாகும். ஸோ இது எல்லாமே ஒரு தொடர் சங்கிலி மாதிரி தான், ஒவ்வொன்றும் தனித்து இருக்காது. அதே மாதிரி தொண்டையில் ஏதோ உங்களுக்கு அடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கிளாண்ட் ஃபுல்லாக வந்து வீக்கம் குறைஞ்சிருச்சா இல்லை மைல்டாக எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இந்த தைராய்டு கிளாண்ட் அப்படிங்கிறது நம்மளோட அந்த மூச்சுக்குழாய் இருக்குது பார்த்தீங்களா, அது முன்னாடி ஒரு அட்டை மாதிரி ஒட்டியிருக்கும், முன்னாடி ஒட்டியிருக்கும், பின்னாடி கொஞ்சம் ஒட்டியிருக்கும். ஸோ அதுக்கு பின்னாடி உணவு குழாயும் இருக்கும், சாப்பிட்றப்பையும் நமக்கு ஏதோ அடைக்கிற மாதிரி இருக்கும், நெஞ்சு குழாயிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அடைச்ச மாதிரி இருக்கும், அது ஒரு பிரச்சனை. அது இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை சொல்கிறீங்க பார்த்தீங்களா, தூக்கமின்மை இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஸோ நீங்கள் 100 ஆரம்பித்து இப்போ 25 உங்கள் மாத்திரைகள் இருக்குது அப்படிங்கிறது சீரான ஒரு விஷயம்தான். ஆனால் இன்னமும் வந்து அதிலிருந்தும் வெளிவருவதற்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி காஃபின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, மல்லி கஷாயம், அது வந்து ரொம்ப சிறந்த பலன் தரும். ஸோ ஒரு ஸ்பூன் மல்லி, ஒரு 4 மிளகு, கொஞ்சம் சுக்குத்தூள் போட்டு பனவெல்லம் சேர்த்து நம்ம எப்படி டீ வச்சு குடிப்போமோ அது மாதிரி தினமும் காலையில் வந்து குடிங்க. மாலை வேளையில் வந்து பார்த்திங்கன்னா கேரட் ஜூஸ் எடுத்துக்கோங்க. மலச்சிக்கல் வந்து இருக்கக்கூடாது. மலச்சிக்கலை சரி செய்யும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா உணவில் கீரைகள் பழங்கள் போன்றவை அதிகமாக எடுத்துக்கோங்க. ஒரு 3 நாட்கள் மாத்திரை போடாமல் ஃபாஸ்டிங்கில் ஒரு காலையில் 7:30 வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டிஎஸ்ஹெச் லெவலில் செக் பண்ணுங்கள். அப்போ தான் எவ்வளோ சீராக இருக்குன்னு தெரியும். நன்றிம்மா. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ஹலோ மேடம், ஜனகன் மேடம். ஒரு 3 குழந்தை மேடமா? ஓகே சார், எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? திருவண்ணாமலை மேடம். உங்களோட க்வெஸ்சன் தொடர்ச்சியா கேட்கலாம் சார், டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க. சார், ஒரு 3 குழந்தை மேடம், மேலதான் அதே சொல்லிக்கிறான் மேடம், அதே சேர்ந்த தொப்புல சுத்தி வலி இல்ல யூரின் போற இடத்துல அரிப்பு இல்லன்னா ஆசன வாயில அரிப்பு இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் சொல்றாங்களா? அதெல்லாம் இல்ல மேடம், சைடுல மட்டும் சொல்லிவா மேடம், சைடுல மட்டும் கருதி பக்கம் சொல்லிவாங்க. ஓகே, ஆனா வந்து படைப்படையா இல்ல, இந்த நம்ம என்ன சொல்ற வேர்க்கூர் வந்தோம் அந்த மாதிரி தானே இருக்கு? ஆமா, வேர்க்கூர் மாதிரி தான் இருக்கு மேடம். ஆனா சிலது வந்து சொல்லி சொல்லி கொஞ்சம் ரவுண்டா கொஞ்சம் பெருசா ஆகி போகுது, நம்ம தோரம்பு சைஸ் ஆகி போயிடுவோம். துவரம்பருப்பு சைஸ் வருது. இந்த துவரம்பருப்பு சைஸ் வர்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன தக்காளி இருக்கும் பாத்தீங்களா, மணத்தக்காளி மாதிரி வந்துட்டு கொஞ்சம் அது அப்படியே வெடிச்சு உடையிற மாதிரி அந்த மாதிரி இருக்கா? நீர் வருதா அதுல? ஏதோ நீர்ல இல்ல மேடம், அதே சொல்லிட்டு அதே சேர்ந்து போகுது மேடம். ஓகே ஓகே, அதாவது நிறைய சரும பிரச்சனைகள் இருக்கு சார், அர்டிகேரியாலையும் அந்த மாதிரி வந்து விஷயம் வரும், இல்ல வேற ஏதாவது காணாக்கடின்னு சொல்லுவாங்க, ஏதாவது பூச்சிகள் கடிச்சிருந்தாலும் அந்த மாதிரி வந்து ஏற்படும். அதனால நீங்க கண்டிப்பா அருகில் உள்ள மருத்துவர்கிட்ட போய் காமிச்சுட்டு நீங்க முறையா எடுத்துக்கிறது நல்ல விஷயம். இல்ல வேற ஏதாவது அம்மை மாதிரியும் குழந்தைக்கு வந்திருக்கா அப்படிங்கறத பாத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி பாத்துக்கோங்க. உணவில் மட்டும் என்ன பண்ணுங்க, இப்பொழுதுக்கு புளிப்பு சார்ந்த உணவுகளை வந்து எடுத்துருங்க, புளிப்பான எதையும் வந்து கொடுக்காதீங்க.
குழந்தைக்கு நல்லா இந்த இளநீர் போன்ற விஷயம் வந்து குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து கொடுங்க. அது மட்டும் போதும், வேற எதுவும் வேண்டாம். பட் அதை அப்படியே தாமதிக்காதீங்க. அருகில் உள்ள மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போய் என்னன்னு பார்த்து டயக்னோஸ் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆரம்ப காலகட்டத்திலே நிறைய விஷயத்த வந்து நம்ம தவிர்த்திடலாம். நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். வந்து டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஹலோ, வணக்கம்மா. நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, டிவி பார்த்து பேச வேண்டிய அவசியம் கிடையாதுமா, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். உங்க பேர் என்ன? என் பேர் மஞ்சுளா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க பாண்டிச்சேரியில இருந்து பண்றோம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? எங்க பொண்ணுக்காக நாங்க கேக்குறோம். அவங்களோட வயசு? அவங்க வயசு 23 மேடம். டாக்டர் நேபில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. எங்க பொண்ணு 23 வயசு ஆகுது மேடம், மேரேஜ் ஆகி 1 வருஷம் தான் ஆகுது. ஓகே. இப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி டியூப்ல குழந்தை ஆயிடுச்சிங்க மேடம். ஓகே. அப்புறம் கண்டுபிடிச்சி அதை ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க, அப்புறம் மாத்திரையிலேயே கரைச்சிட்டாங்க மேடம். ஓகே. அதுக்கப்புறம் 1 மாசம் நல்லா டைம் வந்து, இப்போ மறுபடியும் 2 மாசம் வந்து தலை கிழிக்கிறதே வரலைங்க மேடம். ஓகே. அவங்க மாத்திரைகள்ல கரைச்சாங்களா அந்த குழந்தைய வெளியே தள்ளினாங்களா? ஆமாங்க, மாத்திரையே கரைச்சி அப்புறம் எல்லா இந்த பிளட் டெஸ்ட் கன்சியூம்னா அதை டெஸ்ட் எடுத்தாங்க, அது கம்மி ஆகிட்டு 0.0 வரைக்கும் பிளட் டெஸ்ட் எடுத்தீங்க. ஓகே 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 ஓகே. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டியூபில் வந்து பிரெக்னன்சி ஆயிருக்கு, அது சிலருக்கு வந்து ஏற்படக்கூடிய சான்சஸ் இருக்கு. யூஸ்வலாக டியூப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விந்துவும் வந்து பெண்ணோட கருமுட்டியும் சேர்ந்து கரு உருவாகும். அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து கருப்பையில் வந்து உட்காரணும். சிலருக்கு உட்காராம அந்த இடத்துலயே அப்படியே நின்றோம். ஆனால் அது அப்படியே வளர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக அந்த டியூப் வந்து வெடிக்கக்கூடிய நிலைமை வரும். பட் முன்னாடியே பார்த்துட்டாங்க, ஆப்ரேஷன் இல்லாமல் கொஞ்சம் அதை மாத்திரைகள் கொடுத்து வெளியே எடுத்திருக்காங்க. ஸோ மாத்திரைகள் கொடுத்து இந்த ப்ரொசீஜருக்கு எடுக்கிறப்ப சில ஹார்மோனல் சார்ந்த மாத்திரைகள் தான் வந்து கொடுப்பாங்க. அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2-3 சைக்கிள்ஸ் வந்து கொஞ்சம் வந்து இர்ரெகுலராக இருக்கும், அதுக்கடுத்து வரக்கூடியது நார்மலாக இருக்கும். இப்போ இவங்க அவங்களுக்கு எப்போ இந்த ப்ரொசீஜர் பண்ணாங்கம்மா? இப்போ 3 மாசம் ஆகுது. 3 மாசம் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஒரு பீரியட்ஸ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் அவங்க பண்ணப்போ ஒன்று வந்தது, அதுக்கப்புறம் ஒரு பீரியட்ஸ் வந்ததா? இருந்ததுனால கருஞ்சீரகம் ஓமம் வெந்தயம் எடுங்க. கருஞ்சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், ஓமம் வந்து 1/4 ஸ்பூன். லைட்டாக வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு தேனில் கலந்து காலையும் மாலையும் எடுங்க. எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்துடும். அது எத்தனை நாளில் வருங்கிறது சொல்ல முடியாது, பட் பீரியட்ஸ் வந்துடும். வந்த பிறகு அதுக்கப்புறம் அது இந்த பீரியட்ஸ் வர்றது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹீட்டை இன்டியூஸ் பண்ணி வர்ற மாதிரி தான். இதில் கருமுட்டை ரிலீஸ் ஆகிறது அந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் கண்டிப்பாக இதில் வரவே வராது. பட் அடுத்த மாதவிடாய் ரெகுலராக இருக்கணும். அதற்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உரிய வகைகளில் மருந்துகள் இல்லை உணவு முறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது பண்ணாலே போதும், நார்மலாகிடும். இது இந்த ஹார்மோனல் மருந்துகள் எடுத்ததுனால, அந்த ப்ரொசீஜருக்கு எடுத்ததுனால தானே தவிர பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுமா. நன்றி. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? அவங்க வயசு என்னம்மா? பிறந்ததுலேருந்து அப்ப இருந்தே 1 வயதுல இருந்து. சரி, உங்க குடும்பத்துல, அதாவது உங்க குடும்பத்துல யாருக்காவது அந்த அந்த உங்க பேரனோட மருமகளோ மகனோ ரெண்டு சைட்ல வேற யாருக்காவது தாய் மாமன் யாருக்குமே இருந்தது கிடையாதா? யாருக்குமே இல்ல சார். அவங்களுடைய பெரியப்பா மகனுக்கு இருந்து மேம். ஓகே, இருந்திருக்கு. ஆமா. சரி, இன்னும் அந்த பையன் 8-9 படிக்கும் ஒண்ணே இருக்குது அந்த பையனுக்கு. ஓகே ஓகே. உங்க பேரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிமோனியா அந்த மாதிரி வந்ததுன்னு மருத்துவர்கள் யாராவது சொன்னாங்களா? எதுவுமே கிடையாது மேம். ஓகே, அந்த மாதிரி எதுவும் சொன்னாங்களா? இல்ல, எதுவும் சொல்லல. ஓகே. இப்போ இன்ஹேலர் நெபுலைசர் அது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காரா? எதுவுமே கிடையாது மேம். எதுமே யூஸ் பண்றது கிடையாது. வீசிங்கும் வர்றது கிடையாதா? வீசிங் வர்றது. சப்போஸ் நாங்க என்ன செஞ்சோம்,
புகை வச்சோம் வந்துட்டு அது ஹாஸ்பிட்டலுக்கு போனா புகை வச்சுட்டு வந்துடும் சரியா போயிடும் சிறப்பு கொடுப்பாங்க அதோட வந்துடும் ஓகே ஓகே அந்த மாதிரி தான் இது பண்றாங்க சோ வீட்ல அடிச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் யூஸ் பண்றது கிடையாது எதுவும் கிடையாது மாதத்துல எத்தனை முறை யூஸ் பண்ற மாதத்துல எத்தனை முறை அந்த மாதிரி போறீங்க நாங்க மாதம் ஒரு மூணு மாசம் இருந்து ரெண்டு மாசம் இருந்து இப்படிதான் போவோம் அவ்வளவுதான் அப்ப என்ன பண்ணா போறதே கிடையாது ஓகே என்ன பண்ணா என்ன பண்ணா உங்க பேரனுக்கு அந்த மாதிரி வருது நீங்க நீங்க பார்த்ததுல அப்சர்வ் பண்ணதுல விளையாடு போனா அலர்ஜில ஒத்துக்கிட்டா வந்துருமா ஓகே ஓகே வெளியே போயிட்டு வந்தாங்க ஓகே அதாவது யூஸ்வலாமா அந்த மூச்சு விடுவதில் சிரமம் அதாவது இந்த வீசிங் அப்படிங்கிறது நிறைய விஷயத்துல இருக்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராங்கியல் ஆஸ்துமா பிராங் அதாவது இந்த ஆஸ்துமான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா 90% பரம்பரை சார்ந்த விஷயம் அதனால தான் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மரபணுலேயே இருக்கும் பட் ஆனால் ட்ரிகரிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க உணவு ரீதியாக நம்ம ஏதாவது தவறுகள் செய்கிறோம் அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது அதிகமாக வந்து வர ஆரம்பிக்கும் அது ஒரு வகையான விஷயம் இல்லை கொஞ்சம் ஏஜ்டானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபெக்ஷன் அவங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய தூசு இந்த மாதிரி விஷயங்களால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இருந்துட்டு சிஓபிடின்னு சொல்லுவாங்க நாட்பட்ட நுரையீரல் வந்து அடைப்பு நோயின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இந்த வயசில் உங்கள் பேரனுக்கு வர வாய்ப்புகள் கிடையாது அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிமோனியா அட்டாக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இளம் குழந்தையாக இருக்கும் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிமோனியா வந்து ஏற்படும் நுரையீரலில் ஏற்படுறப்ப யூஸ்வலாக அந்த குழந்தைகளுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நுரையீரல் அந்த அந்த கிளைகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த மூச்சு சுவாச குழல்கள் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து சளி ஏற்பட்டு அடைப்புகள் வந்து ஏற்படும் ஸோ நம்ம நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மாதிரி நெபுலைசர்ஸ் இதெல்லாம் வைக்கிறப்ப கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஏன்னா ரொம்ப சிவியராக நம்ம இன்ஃபெக்ஷன் ஏற்படுற அளவுக்கு எதுவும் பண்ணாமல் இது பண்ணுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி அடைக்க ஆரம்பிக்கும் அந்த 2 மாதம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரீஅக்கரண்ட்டாக வந்து ஏற்படும் பட் நீங்கள் வந்து நம்ம பாரம்பரிய மருத்துவமான நம்ம சித்த மருத்துவ முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் அதாவது அந்த இருக்கிறத மட்டும் ப்ராங்கோடைலேட் பண்ணி விடாமல் அந்த நுரையீரலும் வந்து பார்த்தீங்கன்னா சீராக இயங்குவதற்கு வேலைகள் செய்ய வைக்க வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக 100% உண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெறும் இந்த இன்ஹேலர் நெபுலைசர்ஸ் இதையே போட்டு போட்டு அந்த கிளை சுவாச குழல்களை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அகட்டி விடுவாங்க ஆனால் அதற்கடுத்து ஒன்று விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றறைகள் இருக்குது அந்த காற்றறைகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இருதய துடிப்பு இருக்கோ அதே மாதிரி அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவில் சுருங்கி விரியும் தன்மை இருக்குது இங்கே அடைப்பு ஏற்பட்டு இதை மட்டும் எடுத்து விடுறப்ப அது அப்படியே நாட்பட்ட நாட்களில் அப்படியே நின்று போய் இறுகி போயிடும் ஸோ இறுகி போயிடுறப்ப அது நிறைய விஷயம் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயம் ஏற்படும் அது மாதிரி எம்ஃபைசிமான்னு சொல்லுவாங்க என்னென்னா சுருங்கி விரிகி போகும் தன்மை இல்லாத மாதிரி ஏற்பட்டுரும் ஸோ அதனால் சின்ன குழந்தை அப்படிங்கிறதுனால ரொம்ப நாள் வந்து நம்ம நெபுலைசர்ஸ் வைப்பது அவ்வளோ நல்லது கிடையாது ஸோ உணவு முறையிலையும் கொஞ்சம் சீராக வந்து ஃபாலோ பண்ணணும் உணவு முறையில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் ஸோ பால் அப்படிங்கிறது கபம் சார்ந்த பொருள் ஸோ பாலை வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுறது கண்டிப்பாக அது எல்லோருக்குமே நல்ல ஒரு விஷயம் இந்த மாதிரி ப்ராங்கைட்டிஸ் இருக்கிறவங்க பாலை அவாய்ட் பண்ணாலே அவங்க பெரும்பான்மையான துன்பங்கள் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிருமா அதே மாதிரி ஐஜிஇங்கிற ஒரு விஷயம் அது உங்கள் பேரனுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் யூஸ்வலாக குழந்தைகள் அப்படின்னா 200 கீழே இருக்கணும் இல்லை அதுக்கு மேலேயும் இருக்குது அப்படின்னா ஓகே நீங்கள் எடுக்கக்கூடிய சிகிச்சை அப்படிங்கிறது சிம்டமேட்டிக்காக தான் இருக்குது சிஸ்டமேட்டிக்காக ஃபுல்லாக எல்லாவற்றையும் சரி செய்யும் வகையில் இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ அந்த ஐஜி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக முறையான சித்த மருத்துவர்கள் அணுகுங்க உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இல்லைன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை ஹெல்த் சென்டர் அடுத்த மாதம் பாண்டிச்சேரியில் வந்து திறக்கிறோம் நேரில் வந்து அங்கே பாருங்கள் நன்றி தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர் இடைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் இது டாக்டர் ஆன் கால் ஹலோ ஹலோ வணக்கம்மா சொல்லுங்க உங்க பேர் என்ன வணக்கம் மேடம் உங்க எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா திருச்சியில இருந்து ஓகே இது யாருக்கான கேள்வி என்ன பண்ணுது சரிம்மா எவ்வளவு காலமா இருக்கு இப்போ
இல்ல மருத்துவர்களை போய் பார்த்த பொழுது எதனால உங்களுக்கு கரிப்பு இருக்குன்னு சொன்னாங்களா? சுகர் இருக்கு. எவ்வளவு காலமா உங்களுக்கு சுகர் இருக்கு? 15 வருஷம் இருக்கு மேடம். 15 வருஷமா இருக்கு. உங்க ரத்தத்துல சர்க்கரையின் அளவு சீரா இருக்கா? 227. 3 மாத சர்க்கரையின் அளவு எவ்வளவு இருக்கு? 227 இருக்கு. 3 மாத சர்க்கரையின் அளவு எவ்வளவுமா இருக்கு? ரத்தத்துல வந்து சர்க்கரையின் அளவு அதிகமா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்க சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா இந்த உடல் அரிப்பு வந்து ஏற்படும். குறிப்பாக வந்து இரவு நேரத்துல வந்து அரிப்புகள் வந்து ஏற்படும். ஸோ இதற்காக நீங்க வந்து ஏதாவது அரிப்புக்கு மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது தற்காலிகமாக தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெமடியா தான் இருக்குமே தவிர முழு தீர்வு வந்து தராது. ஸோ உங்களோட ரத்தத்துல சர்க்கரையின் அளவை வந்து குறைக்க பார்க்கணும். சர்க்கரையின் அளவை குறைக்க பார்க்கணும் அப்படிங்கிறதுனா வெறும் மாத்திரைகள் மட்டும் போட்டு குறைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயம் இல்லை. இப்ப நீங்க உங்களுக்கு மோஸ்ட் ப்ராப்ளி நீங்க சொல்றதுபடி பார்த்தா இன்சுலின் போடுறீங்களாமா? இன்சுலின் போடல அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப் 2 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருப்பீங்க. ஸோ உங்க அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை வந்து இன்சுலின் உங்களுக்கு சுரக்காம இல்லை, ஆனால் அந்த இன்சுலினை வந்து உபயோகப்படுத்த முடியாத நிலை இருக்கு. ஸோ கொஞ்சம் வாக்கிங் அந்த மாதிரி விஷயம் போங்க. அது மாதிரி உணவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய புரதம் சார்ந்த உணவுகள் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ரத்தத்தின் சர்க்கரை அளவு குறைக்க குறைக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக இந்த அரிப்பு அப்படிங்கிறது வந்து சரியாகும். 3 மாத சர்க்கரையின் அளவு பாருங்கள். இந்த ஃபாஸ்டிங் பிபி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தற்காலிகமான ஒரு விஷயம். நீங்கள் அப்பொழுதுக்கு என்ன உணவு எடுத்தீங்க, அப்பொழுதுக்கு என்ன மாத்திரைகள் எடுத்தீங்க, அதனால தான் 3 மாத சர்க்கரை அளவை வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி கொண்டு வாங்க. ஏன்னா அந்த மாதிரி கொண்டு வந்தால் தான் உங்களோட அந்த ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு சீராக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா எப்படி ஒரு கால்வாயில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும் ஓடணும், அதில் நிறையா தேவையில்லாத போய் சாக்கடை மாதிரி ஓடிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்காது. ஸோ ரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருக்கிறப்ப அந்த ஸ்கின்னுக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் சத்துக்கள் இதெல்லாம் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் யூஸ்வலாக அரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுமா. ஸோ அதை நீங்கள் சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ண பாருங்கள். இப்போ நீங்கள் வெளிப்புறமாக வேணுமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம், பாசிப்பருப்பு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அருகம்புல், இதை மூன்றையும் என்ன செய்யுங்க நல்லா கொஞ்சம் மஞ்சள் வச்சு அரைச்சிட்டு உடலில் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு அரிப்பு அதிகமாக இருக்கோ அங்கே தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து இளம் வெதுப்பான வெந்நீரில் வந்து குளிங்க. அதுவே போதும். இதுவும் நீங்கள் மாத்திரை போடும் மாதிரி ஒரு தற்காலிகமான ஒரு விஷயம்தானே தவிர நிரந்தர தீர்வு கிடையாது. உங்களோட ரத்தத்தின் சர்க்கரை அளவை சீராக வைச்சு கொள்ளும் பொழுது தான் உங்களுக்கு எல்லாமே வந்து நார்மலாக மாறும்மா. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன? மேடம் நான் நாமக்கல் இருந்து பேசுறேன். ஓகேமா, இது யாருக்கான கேள்விமா? மேடம் நினைக்கிறேன். உங்களோட வயசு என்ன? என் வயசு 28. ஓகேமா, உங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குதுமா, கொஞ்சம் சத்தமாவும் தெளிவாவும் பேசலாம், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஆ சரி மேடம். வணக்கம்மா. என்ன பிரச்சனைமா, உங்களோட கேள்வியை கொஞ்சம் தெளிவா நிதானமா கேக்கலாமா? உங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது. எவ்வளவு காலமா இந்த மாதிரி மூச்சு விடுறதுல சிரமம் இருக்குமா? மேடம் அது ரொம்ப காலமா இருக்கு மேடம், ஒரு 4 வருஷமா இருக்கு மேடம். சரி, மருத்துவரை போய் இதற்காக பாத்தீங்களா? பாத்தேன் மேடம். பாத்துக்கு இந்த டஸ்ட் அலர்ஜி அப்படின்னு மேடம். சரி, ஓகே. டஸ்ட் அலர்ஜி அதனால உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க மேடம். நீங்க என்ன சொல்லுங்கம்மா? நைட் டைம்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம், மூச்சே விடுறது மேடம். ஆமா, நீங்க இந்த மூச்சு விடுவதற்கு இந்த வீசிங் வருவதற்கு முன்னாடி என்ன ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களா? மில்ல அந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களா, இல்ல தூசு இருக்கக்கூடிய இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களா? சரி, ஓகே.
அதனால வந்துட்டு அப்படியே விட்டு ஹாஸ்பிட்டல் பார்த்தேன் மேடம். அப்புறம் எப்போ சொன்னாங்க அலர்ஜி மாதிரி உங்களுக்கு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மேடம். ஒரு மாதிரி விசில் சவுண்ட் இந்த மாதிரி கேக்குதா? பக்கத்துல யாராவது படுத்துருக்கவங்களுக்கு விசில் சவுண்ட் மாதிரி கேக்குதுன்னு சொல்றாங்களா? ஆமா மேடம், நானே என்னால ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். நைட் டைம்ல வருது எனக்கு தெரியுது. ஓகே, கஷ்டமா இருக்கு மூச்சு விட மாதிரி. சரி, ஓகே. அப்போ நீங்கள் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சிஓபிடி தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாட்பட்ட நுரையீரல் அடைப்பு தான் நோய் தான். அதான் நம்ம முன்னாடி தொடர்ந்து சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சளி அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்ட நிலையில் வர்றது ஒரு எதிர்வினை தாக்குதல் தான். வெளியிருந்து இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது, வெளியிலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் போயிருக்கலாம். அது ஒரு ஈவன் ஒரு குளிர்ந்த காற்று கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், காற்று கூட உள்ளே போகுது. அது நம்ம உடலோட உஷ்ணத்துக்கு ஏற்றவாறு இல்லை அப்படிங்கிறப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய அந்த சளிச்சவுகளை இழக்க வைக்கும். ஸோ இலக்கி அது வெளியே வந்து கொண்டு வர வைக்கும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்யக்கூடிய தவறுகள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, மலம் வந்து போகக்கூடாது அதிகமாக. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, செளி வெளியே வரக்கூடாது, கண்கள்லேருந்து கண்ணீர் வரக்கூடாது. எல்லாவற்றையும் அந்த சித்தர்கள் சொன்ன 14 வேகங்களையும் நம்ம அடக்கிறப்ப நமக்கு நோய்கள் அப்படிங்கு வரும். நீங்கள் என்ன செய்வீங்க, ஃபஸ்ட்டு தும்மல் வந்துச்சுன்னா தும்மல் அடைப்பதற்கு மாத்திரைகள் போடுவீங்க. நீர் மாதிரி வெளியே தள்ளப்படும், அதையும் அடக்க மாத்திரைகள் போடுவீங்க. அடுத்து சளி மாதிரி இருக்கும், அதையும் அடக்க போடுவீங்க. ஓகே, நம்ம ஃப்ரீயாக இருக்கோம்னு நினைப்பீங்க, ஆனால் அதுக்கு உள்ளே தங்கி தங்கி அந்த கழிவுகள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சைனசைட்டிஸாக வந்து இந்த இடத்துல அந்த இடத்துலனாலும் சரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா சுவாச குழல்களையும் சேர்த்து அடைச்சி அடைச்சி ரொம்ப நேரோவாக ஆக்கிரும். ரொம்ப குறுகி அந்த விட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுவாச குழாயோட விட்டத்தை வந்து குறைச்சிரும். இவ்வளோ இது காற்று போயிட்டு வர இருக்க வேண்டிய இடத்துல ரொம்ப இவ்வளோ சின்ன ஒரு நூல் போகிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். உடம்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைக்காது. ஆக்சிஜன் இல்லைன்னா ரத்த ஓட்டமும் சீராக ஓடாது. ஸோ என்ன ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தச்சோகை போன்ற விஷயங்கள் வந்து ஏற்படும். ஸோ அதுதான் மெயின் விஷயம், கழிவுகள். அந்த சுவாசம் சம்மந்தப்பட்டதுனாலும் என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழிவுகளை நம்ம வெளியே எழுத்தணும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சும்மா ஆன்டிஹிஸ்டமின் சார்ந்த மருந்துகள் தேவையில்லாமல், மருத்துவர்களோட ஆலோசனை இல்லாமல் நம்மளே போய் மெடிக்கல் ஷாப்பில் ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் போடுறது தான் இந்த மாதிரி விஷயம். நான் முன்னாடி ஒருத்தருக்கு சொல்லியிருந்தேன், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரம்பரை ரீதியாக தான் இந்த வீசிங் வரணும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இது நாமே வந்து உருவாக்கி கொள்வது. ஸோ நாட்பட்டு அப்படியே வச்சு வச்சு என்ன ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழல்கள் வந்து குறுகி போயிடும். ஸோ குறுகி போகிறனால நம்மளுக்கு அந்த அலர்ஜிக் ப்ராங்கைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வகையான ஆஸ்துமா தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. பட் பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதை நிரந்தரமாக நம்ம சரி செய்யலாம். எந்த வகையில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய அந்த சளிகள் வந்து வெளிவர வச்சுட்டு அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கும் வகையில் மருந்தெடுக்கிறப்ப கண்டிப்பாக வந்து சரியாயிடுமா. ஸோ ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் கோயம்புத்தூரில் இருக்குது, நீங்கள் நேரில் வந்து என்னை பாருங்கம்மா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், உங்களுக்கு நேரடியாக வந்து சந்திக்கிறது வந்து எந்த இடத்துல வந்து சந்திக்கலாம், உங்களோட கேம்ப் டீட்டெயில்ஸ் பற்றியும் சொல்லுங்கள். ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை வந்து டி நகரில் இருக்குது. செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை தவிர்த்து மற்ற அனைத்து நாட்கள்லையும் வந்து அங்கே பார்க்கலாம். நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட வந்து பார்த்திங்கன்னா கிளை ஹெல்த் சென்டர்ஸ் வந்து திருவள்ளூரில் இருக்குது, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, பாண்டிச்சேரி போன்ற இடங்களில் இருக்குது. ஸோ இந்த திருவள்ளூரை தவிர்த்து மற்ற இடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் 2 முறை வருவேன். ஸோ அப்போ வந்து நேரில் பார்க்குறவங்க பார்க்கலாம். திருவள்ளூர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திருவள்ளூரில் வந்து நமது ஹெல்த் சென்டரில் விசிட் இருக்குது. ஸோ அங்கே அருகாமையில் உள்ளவங்க வந்து அங்கே வந்து பார்த்துக்கலாம். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இன்றைக்கி மாதவிடாய் தருணங்களில் ஏற்படக்கூடிய வலிகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் மேம். அதே போல் வந்துட்டு ரத்தப்போக்கு, இது எந்த அளவுக்கு ப்ளீட் ஆகணும்ன்றது வந்துட்டு சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தை பிறந்த பெண்களுக்கு கூட ஒரு புரிதல் இல்லைன்னு சொல்லலாம். எது கம்மியான ப்ளீடிங், எது அதிகமான ப்ளீடிங்ன்றது தெரியல. மாதம் மாதம் லைட்டாக வந்தால் மட்டும் போதும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க, அதிக ப்ளீடிங் வந்தாலும் பரவாயில்ல கெட்ட ரத்தம் தானே போனால் என்ன அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு ப்ளீடிங் வரும்போது ஒரு முறையான அளவில் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேம். கண்டிப்பாக, ஏன்னா மாதவிடாய் உதிரப்போக்கை பற்றியும் சரியான புரிதல் இல்லை. அதாவது உதிரப்போக்கு வரலைன்னா சில பேர் வந்து அது வேறு மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஓகே, நமக்கு இந்த மாதம் வந்து நிறைய தொந்தரவுகள் இல்லை, ஒரு நாளில் முடிச்சிருச்சு, நம்ம கமிட்மெண்ட்ஸ் வேறு வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நாட்கள் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா உதிரப்போக்கு அப்படிங்கிறது ஒரு மாதவிடாயில் வந்து 28 நாட்களுக்கு ஒரு முறை வரலாம், சிலருக்கு வந்து மேக்ஸிமம் 35 நாட்களுக்கு ஒரு முறை வரலாம். ஸோ இந்த உதிரப்போக்குங்கிறது ஏன் ஏற்படுதுன்னா, நம்ம நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி கருப்பை அகப்படலம் வெளியே தள்ளப்படணும். ஸோ அதிகமாக அந்த கர்ப்பப்பைக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து செறிவூட்டப்படும். செறிவூட்டப்படுறப்ப அந்த கருப்பை அகப்படலம் வந்து வெளித்தள்ளப்படும். இதுதான் மாதவிடாயோட ஒரு விஷயம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சில பெண்கள் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து முத நாள் வந்து கண்ணில் பார்த்த மாதிரி தான் இருக்குது, ஸ்பாட்டிங் தான் இருக்குது, எனக்கு பேட்ஸில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கப்புறம் ஒரு 2-3 days கழித்து வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஏற்படும். அது வந்து ஒரு நார்மலான விஷயந்தான், ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி இந்த மாதவிடாயின் இடைப்பட்ட காலத்தில் ஒரு 14 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரு சில ஸ்பாட்டிங் மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கருமுட்டை வெளியாகும் நாள். அதுவும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதுவும் ஒரு நார்மலான விஷயம். ஆனால் இது இல்லாமல் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா அது யூஸ்வலாக அடினோமியோசிஸ், கருப்பை அகப்படலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் தான் டெய்லி அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அந்த மாதிரியும் நடைபெறக்கூடாது. அது மாதிரி மாதவிடாய் வந்து பார்த்திங்கன்னா 3 நாட்கள்லேருந்து 7 நாட்கள் வரைக்கும் இருக்கலாம். பருவம் எய்திய பெண்கள் அந்த புதிதாக அந்த அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மெனார்கி ஏஜென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 7 நாட்கள் வரைக்கும் போகும். 7 நாட்கள்லேருந்து 8 நாட்கள் 9 நாட்கள் வரைக்கும் கூட போகும். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. பட் ஆனால் ஒரு நாளைக்கு அந்த அவங்க வைக்கக்கூடிய பேடோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 3-4 pads வைக்கலாம். ஸோ இது நார்மலான விஷயம். அதையும் தாண்டி அதிகமாக வந்து உதிரப்போக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நார்மலான ஒரு விஷயம் இல்லை, அப்நார்மலான விஷயம். வயது ஆக ஆக அந்த உதிரப்போக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாட்கள் வந்து குறையும். யூஸ்வலாக 18 வயது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 7 நாட்கள் இருக்கலாம். 5 நாட்கள்லேருந்து 7 நாட்கள் வரை நல்ல செறிவூட்டப்பட்டு இருக்கும். அதுக்கடுத்து 18 வயதுலேருந்து 25 வயதுக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாட்கள் வரைக்கும் இருக்கும். அடுத்து 25 வயதுலேருந்து ஒரு 35 வயது வரைக்கும் நாட்கள் குறைய ஆரம்பிக்கும். 1st 3 days நல்லா இருக்கும், last 2 days அவ்வளோ கம்மியாக இருக்கும். இல்லை 1st 2 days அவ்வளோவா இருக்காது, last 3 days வந்து அதிகமாக இருக்கும். பின்பு மெனோபாஸ் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா இருக்காது, ஒரு 1.5 நாட்கள் 2 நாட்கள் இது நான் சொல்லக்கூடியது மெனோபாஸ். மெனோபாஸ் வயது அப்படிங்கிறது அவங்க தாய்க்கு மெனோபாஸ் எந்த வயது ஏற்பட்டதோ அதை ஒத்து தான் இருக்கும். சிலருக்கு அது 40-42 இருக்கலாம், சிலருக்கு அந்த 50 இருக்கலாம். ஸோ அந்த நேரங்களை மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை தவிர்த்து அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படின்னா அதற்கு முறையான வகையில் சிகிச்சை எடுப்பதான் சிறந்த விஷயம். ஓகே மேம், இந்த 1 hour full ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதிலளிச்சிங்க. தேங்க்யூ, நன்றி.